திமுக கூட்டணிக்கு அதிமுக முன்னாள் அமைச்சர் ராஜகண்ணப்பன் ஆதரவு தெரிவித்துள்ளார். இதுகுறித்து செய்தியாளர் கோகுலிடம் கேட்கலாம். கோகுல் சொல்லுங்க, தற்பொழுது இந்த ஆதரவு குறித்த தகவல் என்ன? முன்னாள் அமைச்சர் ராஜகண்ணப்பன் தற்பொழுது அதிமுகவிலிருந்து விலகி திமுக கூட்டணிக்கு ஆதரவு தெரிவித்திருப்பதாக நமக்கு வந்து தகவலை உறுதிப்படுத்தியுள்ளார். அவர் நேரடியாகவே தொலைபேசியில் பேசி அவர் அந்த தகவலை உறுதிப்படுத்தியுள்ளார். இன்று மாலை அண்ணா அறிவாலயத்தில் திமுக தலைவர் ஸ்டாலினை சந்தித்து தன்னுடைய ஆதரவை தெரிவித்து இருப்பதாக அவர் தெரிவித்துள்ளார். குறிப்பாக அவர் அதிமுகவிலிருந்து விலகி திமுகவுக்கு ஆதரவு தெரிவிக்க ஒரு முக்கியமான காரணம், அவர் மூன்று தொகுதியில் போட்டியிடுவதற்கான வாய்ப்பை எதிர்பார்த்தார். குறிப்பாக சிவகங்கை தொகுதியில் ஏற்கனவே 2009 தேர்தலில் போட்டியிட்டு சொற்ப வாக்கில் தோல்வியடைந்தார். அதே போல ராமநாதபுரம் தொகுதியில் இந்த முறை போட்டியிட வாய்ப்பு கேட்டிருந்தார். இந்த இரண்டு தொகுதிகளும் பாஜக கூட்டணியில் இடம்பெற்றுள்ள பாஜகவிற்கு கொடுக்கப்பட்டுள்ளதால் மதுரை தொகுதியை எதிர்பார்த்திருந்தார். மதுரை தொகுதியில் தனக்கு போட்டியிட வாய்ப்பு அளிக்கப்படும் என்று ஒரு எதிர்பார்ப்பு ராஜகண்ணப்பன் மத்தியில் நிலவியது. நேற்று மாலை இரவு வெளியாகிய அதிமுகவுடைய வேட்பாளர் பட்டியலில் ராஜகண்ணப்பனுடைய பெயர் இடம்பெறவில்லை. அந்த ஒரு அதிருப்தியை வெளிப்படுத்தும் விதமாக அதிமுகவிலிருந்து வெளியேறி இன்று மாலை அண்ணா அறிவாலயத்தில் திமுக தலைவர் ஸ்டாலினை சந்தித்து ராஜகண்ணப்பன் ஆதரவு தெரிவித்துள்ளார். ராஜகண்ணப்பனுடைய பின்னணி என்று பார்த்தால், அவர் 1991 வரை அதிமுக ஆட்சியில் முப்பரந்துறை அமைச்சராக இருந்திருக்கிறார். மின்சாரம், பொதுப்பணித்துறை, நெடுஞ்சாலைத்துறை என்று மூன்று துறைகளுடைய அமைச்சராக இருந்தவர். அதன் பின்பு அதிமுகவிலிருந்து வெளியேறி 2001 மக்கள் தமிழீசம் என்ற ஒரு தனியாக கட்சியை, அவருடைய சமூக ரீதியாக ஒரு கட்சியை ஆரம்பித்து திமுக கூட்டணியில் இணைந்து 6 பெற்றிருந்தார். அதன் பின்பு 2006 திமுகவில் அந்த கட்சியை இணைத்து இளையாங்குடி தொகுதியுடைய சட்டமன்ற உறுப்பினராக போட்டியிட்டு வெற்றி பெற்றிருந்தார். 2008 அங்கிருந்து வெளியேறி 2009 மீண்டும் அதிமுகவில் இணைந்து 2009 சிவகங்கையில் அப்போதைய அதிமுகவுடைய பொதுச் செயலாளர் இருந்த ஜெயலலிதா அவருக்கு நாடாளுமன்ற தேர்தலில் போட்டியிடுவதற்கு வாய்ப்பு வழங்கினார். ஒரு சொற்ப வாக்கில் பா. சிதம்பரத்திடம் அந்த தேர்தலில் சிவகங்கை நாடாளுமன்ற தொகுதியில் தோல்வியடைந்தார். அந்த தோல்வி அடைந்தது எண்ணிக்கையில் முறைகேடு நடந்துள்ளது என்று அவர் வழக்கும் அந்த நாடாளுமன்ற தேர்தல் முடிவு குறித்து தொடுத்துள்ளார். அந்த வழக்கு நிலுவையில் உள்ளது. இந்த நிலையில் தான் அவர் இந்த 2019 நாடாளுமன்ற தேர்தலில் தனக்கு போட்டியிட வாய்ப்பு அளிக்கப்படும் என்ற ஒரு எதிர்பார்ப்பு நிலவியிருந்தது. குறிப்பாக ஓ பன்னீர்செல்வம் தனியாக பிரிந்து செல்லும் போது அவருக்கு நேரடியாகவே சென்று தன்னுடைய ஆதரவை தெரிவித்திருந்தார். சசிகலா குடும்பத்திலிருந்து அதிமுக ஆட்சி, அதிமுக கட்சியிலிருந்து அவங்க குடும்பத்திலிருந்து குடும்ப ஆதிக்கத்தை வெளியேற்ற வேண்டும் என்ற ஒரு கருத்தை அவர் வலியுறுத்தி வந்தார். அதற்கு அந்த அடிப்படையில் ஓ பன்னீர்செல்வத்தை ஆதரவு அளித்திருந்தார். இந்த நிலையில் தான் தனக்கு போட்டியிடுவதற்கு வாய்ப்பு அளிக்கப்படவில்லை. அதே போல அதிமுகவுடைய வேட்பாளர் பட்டியலில் அவர் சார்ந்துள்ள யாதவ சமுதாய வேட்பாளர்களுக்கு ஒரு முக்கியத்துவம் கொடுக்கப்படவில்லை. யாரும் யாதவ சமுதாய வேட்பாளராக அதில் அறிவிக்கப்படவில்லை என்ற ஒரு தகவல் உள்ளது. அதையெல்லாம் கருத்தில் கொண்டுதான் தற்பொழுது அங்கிருந்து வெளியேறி திமுகவுக்கு ஆதரவு அளிக்க உள்ளதாக தற்பொழுது தகவல் வெளியாகியுள்ளது. நாடாளுமன்ற தேர்தலில் போட்டியிட வாய்ப்பு அளிக்கப்படும் என்று எதிர்பார்க்கப்பட்ட நிலையில் தற்பொழுது இந்த வாய்ப்பு அளிக்கப்படாததால் அந்த அதிருப்தியில் திமுக கூட்டணிக்கு ஆதரவு தெரிவிப்பதாக முன்னாள் அதிமுக அமைச்சர் ராஜகண்ணப்பன் தெரிவித்துள்ளார். மேலும் இன்று மாலை திமுக தலைவர் ஸ்டாலினை அண்ணா அறிவாலயத்தில் அவர் சந்தித்து தனது ஆதரவை தெரிவிப்பார் என்று தற்பொழுது எதிர்பார்க்கப்படுகிறது. இதுகுறித்து கூடுதல் தகவல்களை செய்தியாளர் கோகுல் அளித்தார். கோகுல், நன்றி.